ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு சனி பிரதோஷம் நவகிரகங்களில் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியஸ்டர். சனி வந்து ரொம்ப முக்கியம். சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமாக மந்தமாக நகரக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறது சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்துட்டோம்னா அவருக்கு இருக்கக்கூடிய பலம் முன்னாடி ராசியும் பின்னாடி ராசியும் சேர்ந்து ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி சனி பகவான்கிட்ட இருந்துட்டுருக்கு. அப்போது ஆக 3 ராசியை சேர்த்து பார்க்குறங்காட்டி தான் 7.5 சனின்னு சொல்லலாம். விரய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. 2.5 வருஷமாக பிரித்து கொள்கிறோம். ஆக சனி பகவான் வந்து பார்த்துட்டேன்னா 7ஆம் இடத்தில் இருக்கும்பொழுதும் அடுத்து 8ஆம் இடத்தில் இருக்கும்போதும் பாதிப்பு தரக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி சனீஸ்வரர் பார்த்துட்டேன்னா குறைஞ்சது 6 இடங்களில் இருக்கும்பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்புகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்குது, சரியா? இப்போ இந்த 6 இடங்களில் பாதிப்பு வராது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மொத்தம் 12 கட்டம், அதில் 6 இடத்துல பாதிச்சுன்னா மீதி 6 இடம் என்ன கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்போ அதிலேருந்து மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, இந்த 2.5 வருஷம் ஒரு இடத்துல மாறுறாரு, அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 இடத்துல மாறினா என்ன ஆகிறது? அப்போது பாதி வயசு நமக்கு போயிடுறது. ஆக இதிலேருந்து எனக்கு விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த கர்ம தர்ம காரகன் என் வாழ்க்கையில் நிம்மதியை தரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பாபங்கள் போகணும், நான் என்ன பண்ணுறது? இத்தனை நாள் நல்லதோ கெட்டதோ என்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்குது, இதெல்லாம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பாபத்தை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷம் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரியது. என்றைக்குமே அவளுடைய விசேஷம், அதாவது ஒருத்தருடைய பிறந்த நாள் இருக்குது, அன்றைக்கி போய் அவட்ட பேசினேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு பரமேஸ்வர்கிட்ட பார்த்துட்டோம்னா பூர்ணமான சக்தி அந்த இடத்துல கிடைக்கிறது அனுகிரக சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த அனுகிரக சக்தியை போய் நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, நம்மளுடைய பாபங்கள் போகும்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா தலைக்கு ஸ்நானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேராக கோயிலில் போய் சிவபுராணம் படிக்கிறீங்க, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறீள், வீட்டில் சிவலிங்கம் வச்சா மனசார அபிஷேக ஆராதனை பண்ணுவேள், இப்படி அபிஷேக ஆராதனை பண்ணி தீபாராதனை காமிச்சு அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விடுங்க, ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று இது அபிஷேக பலன். அடுத்தது பார்த்துட்டேன்னா நமஸ்கரண பலம்னு சொல்லுவாள். நமஸ்கரணம்னா என்ன? இன்றைக்கி பிராயச்சித்த நமஸ்காரம்னு பேர். அதாவது சுவாமிக்கு வந்து நமஸ்காரம் பொதுவாக 4 முறை நமஸ்காரம் பண்ணுவார். நீங்கள் ஒரு 11 முறை 21 முறை நமஸ்காரம் பண்ணி 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 எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷம். எனக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது சார், நான் எனக்கு உடம்பு அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறவா, சரி நீங்கள் என்ன பண்ணோம்னா பிரதட்சணம்னு சொல்லுவாள். அதாவது சுவாமியை சுற்றி வர்றது, இந்த கோயிலில் போய் பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாள், நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பிரதட்சணத்துலேயும் நம்மளுடைய பாபங்கள் போகும். நம்ம யாரை சுற்றி வரும்? பகவானை சுற்றி வரும். நம்ம பகவானை சுற்றி வரும்போது பாபங்கிறது நம்மளை சுற்றி வராது. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்னைக்கு சனி பிரதோஷம், இந்த நாளை தயவு செய்து விட்டுறாதீங்க. இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், இந்த வரப்பிரசாதத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை கெட்டது பிடிக்காமல் இருந்துட்டு இருக்கோம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் சந்திப்போம்.